மக்களே, சூரரை பொற்றுங்கிற படத்துக்கு வந்து இரண்டாவது மிகப்பெரிய நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கு இந்த படம். பட் இந்த படத்தில் வந்து ரியல் லைஃப் ஒரு பர்சன் இருக்கார் பார்த்துருங்க, அவர் செஞ்ச விஷயத்தில் வந்து இரண்டு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லா பீப்புளுக்குமே வந்து ஃப்ளைட்டில் போகணுங்கிறது வந்து கனவாக இருக்கும். அந்த மாதிரியான கனவு இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் ப்ரைஸுங்கிறது அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறது எல்லாமே இவர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து இவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, அது எல்லாத்தையுமே இன்னைக்கான வீடியோவில் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாங்க. கேட்குறக்கே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு படிக்கிறதுக்கும் கூட, அதனால தான் கூட ஷேர் பண்ணுறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிஆர் கோபிநாத்ங்கிறவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதுவும் குறிப்பாக மதுரைக்கார பையங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா வந்து இவரோட 11வது வயதிலேயும் இங்கே சைனீஸ் ஸ்கூல்லலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அப்போலாம் ஃபேமஸ் இப்போ இருக்கிறத விட. அந்த மாதிரியான டயத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவர் 11வது வயதிலே அங்கே போய் படிச்சிருக்காரு. அடுத்து வந்து என்டிஏங்கிற ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து இவர் அப்போவே படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் எஜுகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் வந்து 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் வருது, அதில் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து வந்து வார்ல எல்லாம் ஈடுபட்டிருக்காரு. அது சரி, அதோட தலைவர் நின்று இருந்தால் பரவாயில்ல, ஓகேங்களா? ஓகே, இந்தியாவை சார்பாக இருந்து வார் பண்ணியிருக்காரு, செஞ்சுருக்காரு, அண்டு திருப்பி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வந்து ரிட்டைர்மெண்ட் லைஃப் அப்படியே என்ஜாய் பண்ணியிருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. இவர் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா இல்லை, அங்கே வந்தக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து விவசாயத்தில் ஈடுபடுறாரு, அக்ரிகல்ச்சரில் ஈடுபடுறாரு தன்னை. அது மட்டும் இல்லாமல் வந்து அது சைட் பை சைடாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பொலிட்டிக்கல்லையும் இறங்குறாரு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்தலெல்லாம் வந்து கேண்டிடேட்டாக நின்றுருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா வந்து அதோட நிற்காமல் வந்து இந்த சின்ன சின்ன ஹெலிகாப்டர்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியான ஹெலிகாப்டரை வந்து வாடகைக்கு ரெண்டில் இப்போ ஓஎல்எக்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரெண்டில் வேணால் விட்டுட்ருக்குறாங்க. ஆனால் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் சின்ன சின்ன ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து ரெண்டில் விட்டு காசு சம்பாதிச்சிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் என்ன யோசிச்சிருக்காருனா, ஓகேப்பா, ஃப்ளைட்டுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே கனவாக இருக்குது, அப்படின்னா அந்த ஃப்ளைட்டை வந்து எல்லா காமன் பீப்புளும் வரணும், யூஸ் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் நினச்சதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர் டக்கானுங்கிற ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கம்பெனி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா காமன் பீப்புளுக்குமே வந்து ஃப்ளைட்டுங்கிறது வந்து குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே சேம் டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும்ன்ட்டு நினச்சி கொண்டு வந்தால் தான் இந்த ஏர் டக்கான் கம்பெனி. இந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த கம்பெனி வளரக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து ரொம்பவே வந்து சுதா கோங்கரேங்கிறவங்க வந்து செம அழகாக சொல்லியிருப்பாங்க டேரக்டாக. இப்போ உதாரணத்துக்கு வந்து காந்தி, நேதாஜி அப்படின்னு சொன்னாலாம் பார்த்திங்கன்னா நேருன்னா சொன்னாலாம் நம்மளுக்கு எப்படி ஒரு உருவம் இது வருது, காந்தினா வந்து கண்ணாடி போட்டிருப்பார், அது மட்டும் வந்து ஒரு வெள்ளை கலரில் வந்து மேலே ஒரு ஆடை போட்டிருப்பாரு, அதுக்கு மட்டும் ஒரு குச்சி வச்சுருப்பாரு அப்படின்லாம் ஒரு வருது, இமேஜின் வருது பார்த்திங்கன்னா. நேருன்னு சொன்னால் ஒரு சட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ வச்சுட்ருப்பாரு, அந்த மாதிரிலாம் ஒரு இமேஜின் வருது பார்த்திங்கன்னா அடையாளம். அந்த மாதிரியான விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து சுதா கோங்கரேங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு பணக்காரரை வந்து டேரெக்டாக வந்து இவர் தான் அப்படின்ட்டு பேர் சொல்லி சொல்லாமல் ரொம்ப அழகாக வந்து இது வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பீ பாட்டில் சம்திங் ஏதோ ஒன்று ஹேபிட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நாமளே கண்டுபிடிச்சிருக்கலாம் எல்லாருமே, ஓகேப்பா இவர் வந்து இவர் அப்படின்ட்டு ஈஸியாகவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுதா கோங்கரேங்கிறவங்களை வந்து ரொம்பவே பாராட்டியே ஆகணும். பட் என்னென்னா இவங்க வந்து ரியல் லைஃப்பில் இருக்கிறதுல வந்து எல்லாத்தையுமே சொல்லாமல் படத்துக்கு கதைக்கு தேவையான ஓட்டத்துக்கு தேவையான விஷயத்த வந்து இதில் சொல்லியிருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.